வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஒரு அருமையான தகவல் பற்றி தெளிவாக பேச போகிறோங்க. நிச்சயம் இது ஒரு பயனுள்ள பதிவு. நீங்கள் நம்பினீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிரந்தரமாக உங்களுக்கு பண பிரச்சனை தீரணுமா, சீக்கிரமே நீங்கள் பணக்காரர் ஆகணுமா, அப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இருந்தால் போதுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்கள் வாழவே வளமாக இருக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க, நிரந்தரமாக பணக்காரர் ஆகலைனா கூட பரவாயில்லைங்க. நிச்சயங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணமாச்சு வீணாகாமல் போகணுன்ற ஒரு ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போகணும், நீங்கள் கடினமாக உழைக்கணும் அப்படின்னா வந்து நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் பணம் விரும்பி உங்கள் கையில் வந்து சேரும், பணமே உங்களை தேடிட்டு வருங்க. சின்ன சின்ன பரிகாரங்கள் தாங்க, அதாவது நமக்கு வரக்கூடிய பண தடைகளை வந்து தகர தெரியக்கூடிய சக்தி வந்து வாய்ந்த ஒரு பரிகாரம் இதுங்க. அந்த வரிசையில் நமக்கு பணக்க கஷ்டங்கள் வருது, தடைகள் நிறைய வருது, நம்மளை விட்டு வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் போயிட்டே இருக்கு அப்படின்னா வந்து நிச்சயம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலை வேளையில 6 மணிக்கு முன்னாடி எழுந்து சுத்தமா குளிச்சிடுங்க. புதன்கிழமை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. ஒரு சிறிய வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு முடிச்சா கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்கள் பூஜை அறையில் வந்து வச்சிருங்க. வச்சுட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு பூஜை அறையில் ஒரு பாயை விரிச்சு இல்லை தலைமையில் வெறுமனே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அந்த முடிச்சு எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் அந்த இறைவனிடம் குலதெய்வத்திடம் வாய்விட்டு சொல்லுங்க. தவறு கிடையாது. பணம் பல வழிகளில் வந்து கைக்கு வர வேண்டும். வியாபாரத்தில் முன்னுக்கு வரணும், செய்யும் தொழில் வந்து வெற்றி அடையணும், செய்யும் வேலையில் வந்து வருமானம் நிறைய கிடைக்கணும், போஸ்ட் ப்ரொமோஷன் ஆகணும், 10,000 வாங்கணும்னா 12,000 வாங்கணும், மாதம் மாதம் வட்டி கட்டுறனா வட்டி கட்டுற குறையணும், இந்த கடங்காரர்கிட்ட கடன் வந்து அடையணும். அது மாதிரி உங்களுக்கு என்னென்னா தோணுதோ அந்த கோரிக்கையே என்ன இருந்தாலும் முழு மனசோட சாமிக்கிட்டு சொல்லுங்கள். 7 மணிக்குள் உங்களுடைய பூஜையை வந்து முடிச்சுக்கணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் கையில் இருக்கும் அந்த முடிச்ச அறையிலே வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுட்டு தினமும் நீங்கள் விளக்கேற்றுவீங்களா, அப்போ வந்து லைட்டாக அதுக்கு வந்து ஊதுவத்தி மட்டும் காட்டுங்க. தினமும் வரக்கூடிய புதன் ஹோரை, உங்களுக்கு நிறைய ஹோரை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹோரை அப்படின்னா என்னது, அதாவது ஹோரை அப்படின்ற நாளில் வந்து நீங்கள் 1 ரூபாவாச்சும் கடன் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா தான் கடன் வந்து சீக்கிரமாக அடையும் அப்படின்ற ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. அதனால் புதன் ஹோரையில் நீங்கள் முடிந்து வைத்திருக்கும் அந்த முடிச்ச உங்களுடைய கையிலிருந்து இறைவனிட்டு வச்சுருங்க, தவறக்கூடாதுங்களா. தினமும் உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னா கூட வாரம் ஒரு முறை புதன்கிழமை வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. புதன்கிழமை அப்படின்னா வந்து 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள சரிங்களா, புதன் ஹோரை அந்த நேரத்தில் 5வது வாரம் 5 நாட்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க. 5வது வாரம் 5 நாட்களில் முடிஞ்சது வைத்திருக்கும் இந்த வந்தயத்தை ஓடுகின்ற தண்ணியில் கரைச்சிருங்க. உங்களுடைய வீட்டு அருகில் ஓடுகின்ற ஆறு ஏதாச்சும் இருக்கு, குளம் ஏதாச்சும் இருக்கு, ஏறு ஏதாச்சும் இருக்கு, கிணறு ஏதாச்சும் இருக்குன்னா அதில் அந்த வெந்தயத்தை வந்து போட்டுருங்க சரிங்களா. இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தந்திரம் கண்டிப்பாங்க, பண கஷ்டம் தத்திரம் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிட்டு பணம் வந்து பல வழிகளில் உங்களை தேடி வரும் அப்படின்றது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்காங்க. முயற்சி செஞ்சு பாருங்களேன். 5 வாரங்கள் நிச்சயமாக இதை பண்ணீங்கன்னா அதில் நிறைய பலன் வந்து உருவாகுங்க. நிறைய பேர் இது வந்து ட்ரை பண்ணியும் பார்த்துருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி அதில் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் இறைவன் கிட்டே பார்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.